வணக்கம். சின்ன குருவி சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழைக்காய் வாங்க போகிறீங்களா? எப்போவுமே ரெண்டு வாழைக்காய் வாங்குங்க. அது வந்து ஒரு சாஸ்திர பிரகாரம் பார்த்திங்கன்னா, வாழையடி வாழையாக நம்ம குடும்பம் வந்து வளம் பெறுன்றதுக்காக தான் ரெண்டு வாழைக்காய் வாங்க சொல்கிறோம். அமாவாசையாக இருந்தாலும் சரி, சாதாரண நாள்லேயும் சரி, வாழைக்காய் செய்கிறதா இருந்தால் ரெண்டு வாழைக்காய் வாங்குங்க. ரெட்டையாக, அதாவது ஒட்டி இருக்கிற வாழைக்காய் வாங்காதீங்க. அடுத்து வந்து இட்லி. முதல் நாள் மீறுற இட்லியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதனால் அந்த இட்லியை வந்து நீங்கள் தண்ணி தெளித்து லைட்டாக கீழே வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி மேலே ஒரு பாத்திரம் வச்சு இட்லியை இந்த மாதிரி அடிக்கிடுங்க. 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுங்களேன். புது இட்லி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிடைக்குங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக அப்போ ஊற்றுற மாதிரியே இருக்கும். அடுத்து புளிக்குழம்பு. புளிக்குழம்பு வைக்க போகிறீங்களா? சாம்பார் மிளகாய்த்தூள் புளிக்குழம்புக்கு சேர்க்காதீங்க. தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கலர் வந்து புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி கலர் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.